விண்டிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். வார வாரம் நம்மளுடைய குருஜி நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காதல், கல்யாணம், தொழில் போன்ற சந்தேகங்கள் எல்லாத்தையும் விடைகளுக்காக நம்மளுடைய குருஜி வந்து காத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கும் நம்மளுடைய குருஜி உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே வந்து விடையளிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆதித்ய குருஜி அவர்களை வணக்கம் சொல்லிக்கலாம். வணக்கம் குருஜி. அண்ட் குருஜி, நம்ம கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே முக்கியமான விஷயம். அதை வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜாக கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10 பொருத்தங்கள் பார்த்து அதை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தார் எல்லாருமே வந்து விருப்பப்படுவாங்க. அப்படி என்ன தான் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் டிவோர்ஸ் அந்த மாதிரியான ஒரு தடைகள் வந்து அடுத்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த தடைகள்லாம் வந்து வருதுனால இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விடை வந்து எல்லாருக்குமே வந்து எழு அதை பத்தின ஒரு விரிவாக்கம் தான் இன்னைக்கு நம்ம பேசலாம்னு இருக்கோம். ஆமா, நீங்க சுருக்கமா சொல்ல போனா இந்த 10 பொருத்தம் பார்க்கறது சரியா தவறா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளை, சில பதில்களை சொல்றதுக்காக நீங்க எதிர்பார்க்கறீங்க. பெண்ணை பெற்று அதை வந்து திருமணம் நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இந்த 10 பொருத்தம்ன்றதுல வந்து நிறைய வித்தியாசங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த இன்னொன்று, கல்யாணம்ன்றதே கலாச்சாரத்திற்கு ஏற்றப்பட மாறுபடக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 10 பொருத்தம் பார்க்கறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், அல்லது வேறு விதமான தேசங்களாக இருக்கட்டும், வேறு வித ஜோதிட முறைகளை கொண்ட பகுதிகளாக இருக்கட்டும், எங்கேயுமே இந்த மாதிரி 10 பொருத்தம் பார்த்துத்தான் திருமணம் செய்வோம் அப்படிங்கிற ஒன்று இல்லை. வட மாநிலங்கள்லேயோ மற்ற மாநிலங்களையோ இந்த 10 பொருத்தம் இத்தனை அளவுக்கு இல்லை. ஏன், இன்னும் சொல்லப்போனால் கடந்த 30-40 ஆண்டுகளாகத்தான் அந்த 10 பொருத்தம்ன்றது ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுகிறது. இந்த 10 பொருத்தம் இல்லை என்றால் சரி இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிடத்தில் வந்து எல்லா விதிகளுமே கிட்டத்தட்ட ஒரு 90-95% வந்து ஒத்து வந்தால் தான் அது விதியாக சேர்க்கப்படும். எந்த ஒரு அமைப்பிலையுமே ஒரு 5% 10% விதி வழக்கு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒருவருக்கு ஒரு அமைப்பு 90% ஒரு சமுதாயத்திற்கோ ஒருவருக்கு ஒத்து வரும்போது மட்டும்தான் அது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விதியாக சேர்க்கப்படும். அந்த அமைப்பில் அந்த 10 பொருத்தம் பார்க்குறவங்க எல்லாருமே 90% நன்றாக இருக்கிறார்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பண்ணுறவங்க, டிவோர்ஸ் நடக்குது இல்லையா, அந்த டிவோர்ஸ் நடக்குது, இரண்டாவது திருமணம் நடக்கிறத கூட பெரும்பாலான ஜோதிடத்தில் வரும்போது பெண்ணை பெற்றவர்களோ பையனை பெற்றவர்களோ அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நல்லா பொருத்தம் பார்த்து தான் செஞ்சோம், ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல, ஒரு வாரத்திலே சண்டை வந்துருச்சு, ஒரு வருஷத்தில் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த 10 பொருத்தம் என்பது ஒரு முழுமையான ஒன்று அப்படிங்கிறது இல்லைன்றது இந்த 10 பொருத்தம் பார்த்தும் திருமணங்கள் தோற்று போவதிலிருந்தே தெரிகிறது. ரெண்டாவது, இந்த 10 பொருத்தத்தையும் தாண்டி இப்போ வேற ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. எப்படின்னு சொன்னால், நாகதோஷம், ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடமே ஒரு பயமுறுத்தும் விதமாயிடுச்சு. அதில் கூட இந்த குறைவான அல்லது அனுபவமே இல்லாத அல்லது ஜோதிடத்தை வந்து ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய சில ஜோதிடர்கள் இப்போ புதுசாக வந்து எல்லா தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், மேற்கு மாவட்டங்களாக இருக்கட்டும், ஒரு புதுசாக ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, ராகு கேது தோஷம் இருக்கின்ற பெண்ணிற்கு அதே ராகு கேது தோஷம் இருக்கின்ற பையனைத்தான் பார்க்க வேண்டும். இங்கே ஒன்றில் ராகு கேது இருந்தால் அதே மாதிரி ராகு கேது அதே மாதிரி தான் பார்க்கணும். நாகதோஷம் என்பது இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். இரண்டில் ராக இருந்தால் ரெண்டில் ராக இருக்கிற பையனை தான் பார்ப்போம். இப்படித்தான் வந்து நம்ம ஜோதிடர்களும் வந்து ஒரு இதுவரைக்கும் மூல நூல்களில் இல்லாத அல்லது இதை வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாத, இந்த சரியே இல்லை, இந்த நாகதோஷம்ன்றதே ஒரு இல்லாத ஒன்றுன்னு தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நாகதோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் வந்து மூல நூல்களில் சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒன்று இருக்கிறதே வந்து ஜோதிடர்களின் நன்மைக்காக, லாபத்திற்காகத்தானே தவிர பெண்ணை பெற்ற பையனை பெற்றவனுடைய லாபத்திற்காகவோ நன்மைக்காகவோ இல்லை. அதை விட கொடுமை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இது கடைசியில் என்ன ஆகி போய் 10 பொருத்தமும் நாகதோஷமும் செவ்வாய் தோஷம் என்ன ஆகி போய் மேட்ரிமோனியல் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க மேட்ரிமோனியல் நடத்துகிறவங்களே மாப்பிள்ளை பெண்ணை பிரித்து விட்டு அவர்களே ஜோதிடருடைய வேலையை பார்த்து விட்டு இந்த நட்சத்திரம் தான் பொருந்தும், இந்த நட்சத்திரம் தான் பொருந்தாதுன்னு அவர்களே கழித்து கட்டி தான் மாப்பிள்ளை பொண்ணை கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த ரீதியில் போனால் தெரியாதனமாக இந்த லக்னத்திலேயோ ராசிலேயோ ராகு இருந்து 8லேயோ 2லேயோ 7லேயோ செவ்வாய் இருந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 40 வரைக்கும் கல்யாணமே ஆகாத ஒரு நிலைமை தான் வந்துகிட்டு இருக்கு. ஆக இப்போ நீங்கள் கேட்ட ஒரு சென்சிட்டிவான கேள்வி, 10 பொருத்தம் பார்ப்பது முறையா சரியா பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, 10 பொருத்தம் பார்ப்பவர்கள் அனைவருமே நன்றாக இருந்தால் அது சரிதான். அது யாராலும் கொடுக்க, அது எந்த ஒரு ஜோதிடராலும் நிச்சயமாக ஒரு உறுதி கொடுக்க முடியாது. இந்த 10 பொருத்தம் பார்க்குறேன், இந்த 10 பொருத்தம்ன்றது இது வந்து நான் இப்போது பார்த்து கொடுக்கின்ற மாப்பிள்ளையும் பொண்ணும், இந்த 10 பொருத்தத்தின் மூலமாக மட்டுமே நான் பார்த்து கொடுக்குற மாப்பிள்ளையும் பொண்ணும் இந்த வாழ்க்கை முழுது நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தை போய் நீங்கள் கேரண்டி கேளுங்க, நிச்சயமாக அந்த ஜோதிடர் கேரண்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை, அவர் கொடுக்கவும் மாட்டார். அப்போ இந்த 10 பொருத்தம்ங்கிறது எப்படி தான் வந்தது, மூல நூல்களில் இல்லாமல்
ஜோதிடர்களாக ஒரு சொல்லுகின்ற ஒரு பத்து பொருத்தம் என்பது எப்படி வந்தது? ஒரு காலகட்டத்தில் ரெண்டு ஜாதகங்களை வந்து சரியாக பார்க்க தெரியாதவர்கள், இரண்டு ஜாதகத்தை இணைக்கலாமா அப்படின்னு பார்க்க தெரியாதவர்களுக்காக ஒரு அட்டவணை மாதிரி போடப்பட்டது. எப்படின்னா இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் பொருந்தும், இந்த நட்சத்திரத்திற்குரிய குணங்கள் இது, இந்த நட்சத்திரத்திற்குரிய குணங்கள் இது, இந்த ராசிக்குரிய குணங்கள், இந்த ராசிக்குரிய குணங்கள், இந்த லக்னம், இந்த மாதிரியான சில அமைப்புகளில் இவர்கள் ரெண்டு பேரையும் ஒரு சேர்த்து வச்சா நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு அனுமானத்தின் பேரில், ஒரு யூகத்தின் பேரில் சொல்லப்பட்டது. இந்த யூகத்தின் பேரில் எல்லாருக்கும் எல்லாம் பார்க்க தெரியாது இல்லையா? ஒரு இந்த ஜாதகத்தை இப்போ பத்து பொருத்தம் பார்க்குறவங்க எல்லாத்தையுமே ஜாதக அனுகூல பொருத்தம்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜாதகத்தையும் இந்த ஜாதகத்தையும் விதிகளின் அடிப்படையில் இணைக்கலாமா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் முழிப்பார், அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தினம், கணம், ரஜ்ஜு, மகேந்திரம் அப்படின்னு ஒரு டிக் அடிக்கிறது மட்டும்தான். தவிர இந்த பத்து பொருத்தங்கள் இன்றைக்கு இணையத்தின் தனிவில் தயவில் வந்து எல்லாத்துக்கும் புத்தகமாகவும் வந்துருச்சு, இணையமாகவும் வந்துருச்சு. நீங்கள் பத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோதிடரையே பார்க்க போக தேவையில்லை. நெட்லேயே போயிட்டு இந்த நட்சத்திரத்தையும் இந்த நட்சத்திரத்தையும் பொருத்தலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே நெட்லேயே வந்து ரிசல்ட் கொடுத்துரும், இத்தனை பொருத்தம் இருக்கிறது, இத்தனை பொருத்தம் இல்லை என்று. ஆக இந்த பத்து பொருத்தம் பார்ப்பது முழுமையாக பதில் சொல்வதாக இருந்தால் தேவையற்ற ஒன்று. இந்த பத்து பொருத்தத்தினால மட்டும்தான் வந்து ஒரு ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கலாம்னா அது மாதிரியான ஒரு 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 முழுமை இல்லாத தனம் நிச்சயமாக வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆகவே திருமணத்திற்கு ஆணையோ பெண்ணையோ வைத்திருக்கின்ற ஒருவர் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெண்ணை பெற்றவரோ ஆணை பெற்றவரோ கண்டிப்பாக பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் செய்விப்பது மாறி வருகின்ற ஒரு காலச்சூழலில் அதுதான் டிவோர்ஸ் மாதிரியான ஒரு பிரிவினைக்கு வழிவகுக்கிறது. அப்போ என்னதான் பண்ணுறது? அப்போ பொருத்தம் ஜோதிட நம்பிக்கைன்னு வந்துடுது, அப்போ பத்து பொருத்தம் நீங்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறீங்க. அப்போ வேற என்னதான் ஒரு ஆணையும் பெண்ணையும் மற்ற அந்நிய கலாச்சாரத்தில் என்ன ஆகுது, இரண்டு பேர் பழகுகிறார்கள். ஒரு ஆறு மாதமாவது ஒரு மேற்கத்திய கலாச்சாரமாக இருக்கட்டும், ஒரு ஆறு மாதமாவது ஒரு ஆணும் பெண்ணும் பழகுகிறார்கள். உனக்கும் எனக்கும் ஒத்து வருமா, நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணையும் போது பிரியாமல் இருப்போமா அப்படின்றத பழகி பார்த்து தெரிந்து கொண்டு பின்னர் வாழ்க்கையில் இணைகிறாங்க. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் அதை ஒத்துக்கிறது இல்லை. நம்முடைய கலாச்சாரத்தின்படி பெண் என்பவள் பெற்றோரின் பராமரிப்பில் இருப்பவள், அவள் வந்து அந்த அதற்கான அனுமதியை பெற்றோர்கள் கொடுப்பதில்லை. அப்போ ஒரு ஆணை பற்றியோ ஒரு பெண்ணை பற்றியோ தெரிந்து கொள்வதற்காக நமக்கு ஜோதிடத்தை நாடுகிறோம். அப்போ அந்த ஜோதிடத்தின் ரீதியில் நம்ம வரும்போது ஜோதிடம் ஏதாவது உண்மையை சொல்லுமான்னு தான் ஒரு பெண்ணை பெற்றவனோ ஆணை பெற்றவரோ எதிர்பார்ப்பாரே தவிர ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர் வேற என்னதான் பண்ணுவார்? ஆக இதற்குத்தான் ஜோதிடத்தின் மூணு நூல்களில் வந்து ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்றது சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஜாதக அனுகூல பொருத்தம் என்பது வந்து இந்த ஜாதகத்தையும் இந்த ஜாதகத்தையும், தனிப்பட்ட ஒரு ஆணின் ஜாதகத்தையும் தனிப்பட்ட ஒரு பெண்ணின் ஜாதகத்தையும் வைத்து இவர்கள் இருவரையும் இணைக்கலாமா, இவர்கள் இருவரும் வாழ்க்கையில் இணைந்தால் முக்கியமாக பிரியாமல் இருப்பார்களா. இப்போ வாழ்க்கையில் வந்து ரெண்டு பேரை வந்து இணைச்சி வைக்கிறதே சந்ததி விருத்திக்காகத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தது இந்த சந்ததி விருத்திக்காக. தான் வெளியே போகும்போது தன்னுடைய நகலாகிய தன்னுடைய ஜெராக்ஸை வந்து இங்கே விட்டு போகிறதுக்காகத்தான். ஆக சந்ததி விருத்தி நிச்சயமாக இருக்குமா? புத்திரபாக்கியம் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்குமா? ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ இரண்டு குழந்தைகளோ மூன்று குழந்தைகளோ பெற்றுக்கொள்வார்களா? மிக முக்கியமாக ஒரு 35-40 ஆண்டு காலமாவது, இன்னும் ஒரு 35-40 ஆண்டு காலமாவது உயிரோடு இருப்பார்களா? ஆயுள் ஒரு 35-40 வருஷமாவது உயிரோடு இருப்பாங்களா? கொஞ்சம் ஏதோ நல்ல வசதியாக இல்லாட்டாலும் ஒரு சாப்பிட்ற அளவுக்காவது வசதியாக இருப்பார்களா? சந்ததி விருத்தி உண்டா? இருவரும் ஒரு மனப்பொருத்தத்தோடு உடல் பொருத்தத்தோடு இருப்பார்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ஜாதக அனுகூல பொருத்தம். இப்போ நான் வலியுறுத்துறது என்னென்னா, மாறி வர்ற கலாச்சாரத்தில் முதல் முதல்ல நான் ஒரு ஆணையும் பெண்ணையும் பொருத்தம் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருக்கும் இரண்டாவது திருமண அமைப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத தான் பார்க்கிறேன்னு ஏற்கனவே நம்ம வின் டிவி நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே முதலில் முக்கியமானது பார்க்க வேண்டியது ரெண்டு ஜாதக அனுகூல பொருத்தத்தில் பத்து பொருத்தம் பார்க்கவே வேண்டாம். அப்படி பத்து பொருத்தம் பார்ப்பவர்களே இங்கே 90% இருக்கிறார்கள். அப்படி பத்து பொருத்தம் பார்ப்பவர்களிலும் வேறு சில விஷயங்களை சொல்லி குழப்புபவர்கள், அதாவது ஜோதிடம் தெரியாத ஜோதிடர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால நாகதோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நாகதோஷம்ன்றது என்னென்னா 1, 2, 7, 8 ராகு கேதுக்கள் இருப்பது. இது போன்ற அமைப்பில் உள்ள ஒரு ஜாதகத்திற்கு இன்னொரு அதே 1, 2, 7, 8 இருக்கிற அதே ராகு கேதுக்கள் இருப்பதைத்தான் பொருத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அது உண்மையல்ல. அப்படி எந்த ஒரு மூல நூலிலும் நாகதோஷம் என்பது சொல்லப்படவே இல்லை. அப்படியே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 1, 2, 7, 8 தான் இருக்கிற பொண்ணை தான் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லப்படவே இல்லை. இது சொல்வது கூட சமீபத்தில் ஒரு 10-20 ஆண்டுகளாகத்தான் தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தா நான் வேறு விதமாக கேட்பேன், 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் யாருமே திருமணம் செய்யவில்லையா? நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் திருமணம் செய்து கொள்ளவில்லையா? நம்முடைய தாயும் தந்தையும் திருமணம் செய்து கொண்டு நன்றாக இருக்கவில்லையா? நாம் தான் நம் தலைமுறையில் வந்து திருமணத்தை வந்து தொலைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய தாத்தா பாட்டிகள் பத்து பொருத்தம் பார்க்காத முந்தைய தலைமுறைகள் நன்றாகத்தான் இருந்தார்கள்.
ஆகவே தற்போது ஒரு ஓரளவிற்கு அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடத்தை போயிட்டு ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிற சொல்லப்படுகின்ற இருவரும் ஆயுளுடன் இருப்பார்களா, இருவரும் மனப்பொருத்தத்துடன் இருப்பார்களா, முக்கியமாக இருவருக்கும் திருமணத்திற்கு பிறகு 6-8 என்று சொல்லப்படக்கூடிய அந்த தசாபக்தி அமைப்புகள் வராமல் இருக்கிறதா, ஒருவர் வந்து வழக்கு வம்பு அப்படின்னு போனோம்னா டிவோர்ஸ்னு வந்துட்டாலே நம்ம கோர்ட்டு கேஸ்னு வந்துடுறோம் இல்லையா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம், கோர்ட்டு கேஸ்னு வந்துடுறோம், சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் என்று வந்து விடுகிறோம். இதற்கு காரணமான 6-8 அதிபதிகளுடைய தசாபக்திகள் அந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ வராமல் இருக்கிறதா, அதைவிட முக்கியமாக திருமணத்திற்கு பிறகு அஷ்டமச்சனி 7.5 இருவருக்கும் சந்திக்கிறதா, இந்த ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஜென்மச்சனி இன்னொருத்தருக்கு அஷ்டமச்சனின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஜென்மச்சனி வருதா, ரெண்டு பேருக்குமே அஷ்டமச்சனி வருதா, திருமணத்தை அடுத்து உடனே இந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது நிச்சயமாக சேர்க்க கூடாதுன்னு நூல்களில் இருக்கு. ஆக ஒருவருக்கு கோட்சார ரீதியிலாக நல்ல பலன்கள் வராத போது தசாபக்தி ரீதியில 6-8 சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் வரும் பொழுது அந்த ஜாதகத்தை மிகவும் கவனமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் இருவருடைய 1, 5, 9, 6, 8 இந்த பாவகங்களின் அடிப்படையில் இருவருக்கும் உடல் பொருத்தம் மனப்பொருத்தம் இருக்கிறதா, சந்ததி விருத்தி இருக்கிறதா, ஆயுளுடன் இருப்பார்களா, அதைவிட மேலாக வந்து ஒரு ஓரளவுக்கு பொருளாதார வசதியாக இருவரும் விட்டு கொடுத்து போவார்களா என்பதை பார்க்கக்கூடிய அந்த ஜாதக அனுகூல பொருத்தம் மட்டுமே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதா மூல நூல்களில் வலியுறுத்தப்படுது. ஆகவே இப்போது நீங்கள் கேட்ட மாதிரி 10 பொருத்தம் பார்க்க தேவையில்லை, இன்னும் காலப்போக்கில் 10 பொருத்தமே காணாது போயிடும்ன்றதா என்னுடைய அபிப்பிராயம். இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு 10 பொருத்தம் பார்ப்பவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே 10 பொருத்தம் என்பதை தவிர்த்து அதைவிட மேலான ஒரு ஜாதக அனுகூல பொருத்தம் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் உள்ள உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடத்தை போயிட்டு 2 ஜாதகங்களையும் வைத்து நான் இப்போது சொன்ன மாதிரி நன்றாக இருப்பார்களா, வம்பு வழக்கு இல்லாமல் இருப்பாங்களா, இரண்டாவது திருமணம் இல்லாமல் இருப்பாங்களா அப்படின்றதை மட்டும் பார்க்கும் போது மட்டுமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நீடித்த தாம்பத்திய சுகமும் நீடித்த சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு மன வாழ்க்கை அமையும் உறுதி. அடுத்து நேர பார்த்தலாம். வணக்கம், இது குருஜி நேரம். திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், உங்க பெயர்? பேர் ராஜாங்க. என் பொண்ணுக்காக கேட்கணும். ஓகே சொல்லுங்க சார். உங்க டேட் ஆஃப் பர்த் 2/8/2006. 2006. நேரம் சொல்லுங்க சார். நேரம் வந்து நைட்டு 11:17. 11:17 இரவு. ராசி நட்சத்திரம்? ராசி வந்து துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் லக்னம். துலாம் ராசி, துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் மேஷ லக்னம். என்ன கேக்கணும்? ஸ்கூல் 9th போயிட்டு இருக்காங்க சார். சரி, ஸ்டடீஸ் வந்து என்ன மாதிரி ஸ்டடீஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் ப்ரோக்ரஸ் பண்ணலாம். அருமையான யோக ஜாதகம். புதன் தான் வந்து இந்த ஜாதகத்தில் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழிலும் படிப்பும் அமையும்னு சொல்லுவேன். இந்த அமைப்பின்படி புதன் தான் ரொம்ப புத்திசாலியாக இருப்பா. புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் தான் இவர் இருப்பா, சாஃப்ட்வேரு, கணக்கு, அக்கௌண்ட்டு இது மாதிரி. ஏன்னா புதன் வந்து சுக்கரனுடன், புதன் ஆட்சியாகி சுக்கரனுடன் இணைந்து குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு தான் இவளுக்கு படிக்க வரும். புதன் சம்பந்தப்பட்ட படிப்பை இவளை படிக்க வைங்க. புதன் வந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறதும் புரியல. ஆமாம், ராசி லக்னத்திற்கு அதாவது சிம்மம் வலுத்து அதான் புதன், அந்த புதனுடைய அமைப்புகள் வந்தால் தானே உங்களுக்கு. இப்போ வயசு என்ன ஆகுது? 13 வயசு ஆகுது. ஆக உங்களுக்கு வந்து புதன் வளர்த்துருக்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்து அதன் பிறகு நீங்கள் கேட்குறது வேலையை கேட்குறீங்க. லக்னம் ராசி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து, அதாவது நான் சில இடங்களில் சொல்லியிருக்கிறேன், அந்த அமைப்பின்படி 10th இடத்தோட சூரியன் கேந்திரத்தில், 4th கேந்திரத்திலிருந்து 10th இடத்தை பார்க்கிறார். சந்திரன் 7th கேந்திரத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறார். சிம்மத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது, அதனால் அரசு வேலை உண்டு. நீங்கள் கேட்டது படிக்கிறத பற்றி, படிக்கிறதே இவளுக்கு வந்து கணக்கு சம்மந்தப்பட்ட, கணிதம் சம்மந்தப்பட்ட, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பா. அரசு வேலை நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசலாம். ஆமாம், தொடர்ந்து என்ன, நம்ம இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே நம்ம 10 பொருத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த 10 பொருத்தத்தை முழுமையாக சொல்லிட்டதுனால 10 பொருத்தம் என்பது இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு நான் தெளிவாகவே சொல்கிறேன். 10 பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோதிடரே தேவையில்லை, அந்த 10 ரூபாய் புத்தகமே போகிறோம் அப்படின்னு கூட ஒரு பேசினேன். ஆகவே வந்து 10 பொருத்தம் பார்த்து, ஏன்னா அது ஒரு நிரூபணமான ஒன்று. 10 பொருத்தம் ஒரு ஜோதிடத்தில் வந்து திட்டவட்டமான ஒரு விதிகளை கொண்ட ஒரு கலைதானே தவிர இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இடமே இல்லை. இங்கே சில நேரங்களில் ஜோதிடத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் அனுமான சாஸ்திரம் என்பதையும் தாண்டி இது இப்படித்தான் இருக்கும் என்பதை சில விதிகளின் அடிப்படையில் மிக மிக உறுதியாக சொல்ல முடியும். ஆக அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து 10 பொருத்தத்தில் சொல்ல முடியாது. 10 பொருத்தம் சொல்லப்பட்டது வந்து ஒரு அட்டவணை தான் அது. அதை கூட நான் வேடிக்கையாக சொல்லுவேன். ஒரு ஜோதிடர் வந்து தன்னுடைய மகன்
ஜோதிடமே அறியாத தன்னுடைய மகன் தன் காலத்திற்கு பிறகு எப்போது எப்படி வந்து பிழைத்துக் கொள்வான் என்பதற்காக தான் வந்து தன்னுடைய அனுபவங்களை தொகுத்து ஒரு அட்டவணையாக கொடுத்து, எனக்கு பிறகு இந்த அட்டவணையில் வர்ற அந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் பொருந்தும் பொருந்தாது அப்படின்னு சொல்லியாவது நீ வாழ்க்கையை பிழைச்சிக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அட்டவணை தான் பத்து பொருத்தம்னு சொல்லுவேன். ஜோதிடத்தை வந்து எந்த காலத்திலையும் ஒரு அட்டவணைக்குள் அடக்க முடியாது. ஜோதிடம் என்பதே ஒரு மகா நுணுக்கமான ஒரு கலை, அது ஒரு அட்டவணைக்குள்ள இது பண்ண முடியாது. அப்படி ஒரு அட்டவணையாக போட்டு இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு நிறைய திருமணங்கள் தோற்று போகின்றன. இரண்டாவது திருமண அமைப்பு இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே வந்து என திருமணம்ன்றது இன்றைக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான காலம். அதுவும் பெண்ணை பெற்றவர் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெண் தான் இங்கே அதிகமாக சேதப்படுகிறார். ஆணுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ரெண்டாவது திருமணமாயிருக்கும், ரெண்டாவது திருமணம் அமைப்பு இருக்கு, கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கான், நீங்கள் கேட்குறீங்கல்ல, நான் போய் முதல்ல பொருத்தம் பார்க்கும்போது அந்த ஜோதிடர் ஏன் என்கிட்ட இதை சொல்லலை, அவர் நல்லா தானே இது நல்லாயிருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னார், அவர் சொன்னதை நம்பித்தான் நான் வந்து அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட நான் சொல்கிற பதில் என்னென்னா, ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருந்தாலும் ஒருத்தர் தான் வந்து முதல் மாணவராக இருக்கிறார், கடைசி பெஞ்சில் 4 பேர் இருக்கிறாங்க, 30 பேர் தான் பாஸ் ஆகிறாங்க, 10 பேர் தோற்று போகிறாங்க, ஆனால் எல்லோருக்கும் அவர் வந்து மாணவர்கள் என்று தான் பெயர். அதே போல் எல்லா துறையிலும் வந்து அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள், ஞானம் உள்ளவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் என்பதை போல எங்களுடைய துறையிலேயே வந்து அனுபவம் இல்லாத ஞானம் ஞானம் இல்லாத சில விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் ஜோதிடரை நீங்கள் குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை, இது வந்து எல்லா துறையிலும் இருக்குது. ஒரு டாக்டர் ஒரு மருத்துவத்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவத்துறையிலும் கண்டிப்பாக இருக்கும். அம்ஜிகரையில் ஒருத்தர் 30 ரூபாய்க்கு ஒரு தெருவில் 30 ரூபாய்க்கு போடுறாருன்னு சொன்னால் ஊசி போடுறாருன்னா அதே ஊசியை இன்னொரு டாக்டர் வேறு விதமான அமைப்பில் அப்போலோவில் 3000 ரூபாய்க்கு போடுறார். ஆகவே இது போன்ற விஷயங்கள் எல்லா துறையிலும் இருக்கு.